அனைவருக்கும் வணக்கம். பாம்புக்கடியால் ஏற்படக்கூடிய மரணங்களை நம்ம உடனடியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக இதை தவிர்க்கலாம். நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது பேசிக்காக ஒரு ரெண்டு மூணு இன்ஃபர்மேஷன் இந்த பாம்புக்கடியை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை நம்ம என்ன சொல்லணும், டூ இட் ரைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரைட்டுனா என்னென்னா ரீஅஷூர். 70% பாம்புக்கடிகள் வந்து விஷமில்லாத பாம்புகளால் தான் நடக்குது. ஒரு 30% பாம்புக்கடிகள் தான் விஷம் உள்ளது. அந்த விஷமுள்ள பாம்புக்கடிகளிலும் 50% டைமில் வந்து அந்த விஷம் வெளியே வராது. ஸோ அந்த என்வினமஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது வராது, வெறும்னே அது ட்ரை பைட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அடுத்து வந்து இம்மொபிலைசேஷன்றதை ஒன்று அவசியம் பண்ணணும். அதாவது இப்போ நம்ம கை உடஞ்சிட்டா நம்ம எப்படி இம்மொபிலைஸ் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த மாதிரி லூஸாக கிளாத் போட்டு வைக்கணும். பட் அதே நேரத்தில் டைட்டாக பேண்டேஜ் போடுறதோ இல்லை அந்த இடத்த கட் பண்ணுறதோ இல்லை உறிஞ்சி எடுக்கிறதோ, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது. ஸோ டைட் பேண்டேஜ் கூடாது, பட் ஆனால் இம்மொபிலைசேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது வந்து உடனடியாக நம்ம மருத்துவமனையை அணுக வேண்டும். ஸோ நம்ம டிலே பண்ணுறதோ மந்திரம் போடுறதோ இல்லை லோக்கல் மருந்து எடுக்கிறதோ எடுத்து அந்த ஒரு ப்ரிஷியஸ் டைமை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. உடனடியாக நம்ம மருத்துவமனையோ இல்லை ஆரம்ப சுகாதார நிலையமோ இல்லை நீங்கள் 108க்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அடுத்த 5-10 மினிட்ஸில் வந்துடும். ஸோ அதை பண்ண வைக்கணும். ஸோ அடுத்து வந்து அந்த குரோனாலஜி ஆஃப் ஈவெண்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எந்த இடத்துல ஸ்வெல்லிங் வந்தது இல்லை என்ன மாதிரி சிம்டம்ஸ் வந்தது அப்படிங்கிறத நம்ம டாக்டர்கிட்ட சொன்னோம்னா இது எந்த வகையான பாம்பு கடி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ பொதுவாக வந்து விஷ பாம்பு கடின்றது ரெண்டு வகையாக நம்ம பிரிச்சுப்போம். ஸோ ஒன்று நியூரோடாக்ஸிக்கு, இன்னொன்று வந்து எமட்டோடாக்ஸிக். ஸோ நியூரோடாக்ஸினா இது வந்து நம்மளோட நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்களுக்கு உடனடியாக என்னாகும்னா அந்த கடிபட்ட இடத்துல ஒரு கடுமையான வலி வர்றதோட முழுங்க முடியாமல் இல்லை பேச முடியாமல் இல்லை மூச்சு விடுறதுக்கு சிரமம் உள்ள நிலைமை ஏற்படும். எமட்டோடாக்ஸின்றது என்னென்னா ரத்தம் கிளாட் ஆகிறது குறையதால எல்லா இடத்துலையும் ரத்தம் ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது கண்ணில் வரலாம், காதில் வரலாம், இல்லை மூக்கொழியாக வரலாம், இல்லை கடிப்பட்ட இடத்துல வரலாம், இந்த மாதிரி ரத்தம் ஒழுக ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் முக்கிய விஷயம் என்னென்னா இந்த மாதிரி சயின்ஸை உடனடியாக கண்டுபிடிச்சி இந்த ஏஎஸ்வி ஆன்டி ஸ்னேக் மீனம்ங்கிறத நம்ம உடனடியாக செலுத்திட்டோம்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாமே ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே நார்மலாக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவான நம்மக்கிட்ட இந்த ஏஎஸ்வின்ற மருந்து இருக்குது, இதை பயன்படுத்திக்கணும். இன்னொன்று ஆரம்ப சுகாதாரத்தில் நீங்கள் வரும்போது இந்த ஃபஸ்ட் டோஸ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் தெரிய வந்ததுன்னா உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் நீங்கள் அடுத்த லெவல் உள்ள மருத்துவமனைகளை நீங்கள் நாட வேண்டும். நம்ம கண்ணுக்கு தெரியாத புஷ்ஷஸோ இல்லை வேஸ்ட் பட்டப்பட்ட பொருள்கள் இருக்க இடத்த நீங்கள் அங்கே தான் வந்து இந்த பாம்பு மாதிரி நச்சு கிருமிகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்த நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறோம்.